சொல்லு ஜெகதீஷ். அட ஆபீஸ்க்கு வந்துடுறேன்னு சொன்னேன் நான். இன்னும் ஹாஃப் அவர்ல ஆபீஸ்க்கு வந்துடுவேன். ஆமா சரியா. ஆபீஸ்ல ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்கு, நான் வந்து பேசிக்கிறேன். நானு சொல்லுமா, எது கால் பண்ண? ஏன் ரெண்டு தடவை ஃபோன் எடுக்கல? ஒரு மீட்டிங் இருக்குமா? எனக்கு ஞாபகம் வர்றப்ப ஃபோன் பண்ணா எடுக்காதீங்க. அப்படி ஏதாவது அவசரமான விஷயம்னா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிடுறேன். ஆமா, வாட்ஸ்அப்லயே குடும்பம் நடத்திடலாம். ஏதுடா பொண்டாட்டி ஃபோன் பண்றாலே ஃபோன் எடுக்கணும்னு அக்கறையே கிடையாது. சரி விடுமா, அதான் கூப்பிட்டாலே இப்போ சொல்லு. இப்போவாது ஃப்ரீயா இல்லையா? ஐயோ தாயே, ஃப்ரீ தான், தயவுசெய்து சொல்லு. காலையில காஃபி போடலாம்னு கிச்சனுக்குள்ள போனேன், காஃபி பொடி டப்பாவை தேடினா எங்கேயோ தூக்கி வச்சுட்டீங்க. என்ன சொல்லிக்கிட்டு எடுக்கலாம்னு பார்த்தா ஆப்ரேஷன் பண்ண கால் சுருன்னு வலிக்குது. நான் நினைக்கிறேன் இன்னொரு டாக்டர்கிட்ட போய் செகண்ட் ஒப்பீனியன் வாங்கணும்னு. இல்ல சாமி, உங்களை ஆஸ்பத்திரி கூட்டு போக சொல்லுவேனா? ஆப்ரேஷன் இன்னைக்கே ஆஸ்பத்திரியில விட்டுட்டு ஆபீஸ கட்டிட்டு அழப்போனால தானே நீங்க? அதுக்கு இப்ப எதுக்கு ஃபோன் பண்ணி சண்டை போடுற? நான் என்ன சண்டைக்காரியா? இப்படியே பேசிட்டு இருங்க, அதான் உங்க பையனுக்கும் என்ன பார்த்தா இலக்காரமா இருக்கு. சரி, நம்ம சங்கையெல்லாம் வீட்டுக்கு வந்து தெரிச்சுக்கலாம். இப்ப எதுக்கு கால் பண்ண அத சொல்லு. என்ன எங்க பேச விடுறீங்க? ஒரு வார்த்தை பேசுறதுக்குள்ள குறுக்க குறுக்க பேசுறீங்க. ஐயோ மறுபடியும் ஆரம்பிக்காத, சொல்லு என்ன விஷயம் சொல்லு. இந்த ட்ரெஸ் வேற மாட்டிக்குது, நிறைய வேலை இருக்கு. சரி நீங்க போய் வேலையை பாருங்க, நான் அப்புறம் ஞாபகம் வந்தோன்னு ஃபோன் பண்றேன். சாயை வதைக்காத, எதுக்கு ஃபோன் பண்ணியோ அதை சொல்லு. ஏன் வீட்டுல இருந்து ஃபோன் வந்தாலே சலிச்சுக்கிறீங்க? மீட்டிங் போக வேண்டியது, உனக்கும் ஞாபகம் இல்ல? ஞாபகம் வந்துச்சு. சரி சொல்லு. ஏன் காபி தூள் தூக்கி மேல வச்சீங்க? எடுக்க எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? சரி இனிமேல் வைக்கல. அவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்து பார்த்தா காபி பொடி கொஞ்சம் தான் இருக்கு. காலையில நீங்க தானே போட்டீங்க, காபி பொடி இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க. மறந்துட்டேன், விடு. இப்ப எதுக்கு போன் பண்ண? என்ன பேசவே விடாதீங்க. சாயங்காலம் வர்றப்போ ஒரு கால் கிலோ காபி பொடி வாங்கிட்டு வாங்க. உனக்கே அது நியாயமா இருக்கா? ஒரு காபி தூள் வாங்குவான்னு சொல்லிருக்கலாம்ல, ஒரு வாரத்துல சொல்ல முடியாது உன்னால. தப்புதான் சாமி, ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா பேச விடாதீங்க. உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? நான் போய் காபி பொடி வாங்கிக்கிறேன், நீங்க உங்க ஆபீஸ் வேலையை பாருங்க. ஹலோ ஹலோ ஹலோ.